பிரிட்டன் ராணி முடிசுற்று விழாவின் போது அணிவதற்கு கோஹினூர் வைரமில்லாத மணிமகுடத்தை அந்நாட்டரசி கமிலா தேர்வு செய்துள்ளார். உலகின் பெரிய வைரங்களில் ஒன்றாக கோஹினூர் வைரம் திகழ்கிறது. 105.6 கேரட் எடை கொண்ட இந்த வைரம் காலனி ஆட்சி காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு பிரிட்டன் முன்னாள் அரசி விக்டோரியாவுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. அதனை திருப்பி அளிக்குமாறு பிரிட்டனிடம் இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரத்துக்கு ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்தியாவின் அங்கமாக இருந்த பாகிஸ்தானும் உரிமை கோருகிறது. அத்துடன் இந்தியா சுதந்திரம் பெற்றது முதல் அந்த வைரத்துக்கு ஆப்கானிஸ்தானும் உரிமை கோரி வருகிறது. இந்நிலையில் வரும் மே மாதம் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் அந்நாட்டு அரசராக சார்லஸுக்கும் அரசியாக சார்லஸின் மனைவி கமிலாவுக்கும் முறைப்படி முடி சூட்டப்பட உள்ளது. இந்த விழாவின் போது கோஹினூர் வைரம் தாங்கிய மணிமகுடத்தை கமிலா அணிவார் என்று அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் முடிசூட்டு விழாவின் போது அணிய கோஹினூர் வைரம் இல்லாத மணிமகுடத்தை கமிலா தேர்வு செய்துள்ளதாக பிரிட்டன் அரச இல்லம் அறிவித்துள்ளது. ராஜ்ய காரணங்களால் அந்த வைரம் மணிமகுடத்தில் இடம்பெறுவது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் கோஹினூர் வைரத்தை போன்றதொரு வைரம் மணிமகுடத்தில் இடம்பெறக்கூடும் என்று கருதப்படுகிறது. கடைசியாக சார்லஸின் பாட்டியும் பிரிட்டன் முன்னாள் அரசியுமான எலிசபெத் ஏஞ்சலா மார்கரேட்டின் மணிமகுடத்தில் கோஹினூர் வைரம் இடம்பெற்றது. எலிசபெத் ஏஞ்சலா மார்கரேட் 2002 காலமானார்.